എന്തേടു ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்னேக் வெல்குட்டி. எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நமக்கு கரெக்டாக ஒரு 10 மணி இருக்கும், நமக்கு ஒரு கால் வந்தது. இரவு 10 மணிக்கு கால் வந்தது. நம்ம பக்கத்தூரில் தான் ஒரு ஸ்னேக் இருக்கு, ரெஸ்க்யூ பண்ணுவாங்கன்னு கால் பண்ணாங்க. நம்மளும் ஸ்பாட்டுக்கு உடனே போயாச்சு. அங்கே போய் பார்த்தோம்னா இருந்த பாம்பை பார்த்திங்கன்னா இந்தியன் கோப்ரா, நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்க. அந்த பாம்பை தான் நம்ம ரெஸ்க்யூ பண்ணியிருக்கோம். அங்கே அந்த பாம்பை வந்து நம்ம சேஃபாக ரெஸ்க்யூ பண்ணியாச்சு. பொதுவாக நல்ல பாம்புனாலே அதிகமாக இரவு நேரங்களில் தான் வெளியே வரும், பகலில் அவ்வளவா வெளியே வராது. ஏன்னா அந்த பாம்பு வந்து இரவு நேரங்களில் தான் இற தேடக்கூடிய பாம்பு, பகல் அந்தளவுக்கு வெளியே வராது, இறையும் தேடாது. அதிகமாக இரவு நேரங்களில் மட்டும்தான் நல்ல பாம்பு வெளியே வரும். நல்ல பாம்பு சொல்ல முடியாது, பொதுவாக விஷப்பாம்புகளே அதிகமாக பகலில் வெளியே வராது, இரவுகளில் மட்டும்தான் வெளியே வரும். அது எப்படியோ அந்த சைடு இறக்காக தேடி வீட்டு பக்கம் வந்திருக்கு. அவங்க பார்த்துருக்காங்க, பார்த்த உடனே அந்த பாம்பு வீட்டில் வந்தோடனே கம்பு வச்சு களைச்சி விட்ருக்காங்க. ஆனால் அந்த பாம்பு போகலை. பக்கத்தில் வந்து அவங்க யாருக்குள்ளே ஒரு வீடு கட்டிட்டு மிச்ச கல் வந்து ஒரு இடத்துல குமிச்சு போட்டுருக்காங்க. அந்த இடத்துல பாம்பு போயிட்டு போன உடனே நம்ம கால் பண்ணாங்க, நம்ம ஸ்பாட்டுக்கு உடனே போனோம். அங்குள்ள இருக்க கற்களை ஃபுல்லாமே அப்புறப்படுத்திட்டு உள்ளே பார்த்தோம், பாம்பு உள்ளாக இருந்தது. அது சேஃபாக பிடிச்சாச்சு. பொதுவாக நல்ல பாம்பு வந்து கொடிய விஷத்தன்மை கொண்ட பாம்பு. அந்த பாம்பு கடிச்சதுன்னா நம்மளோட நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்பு இருக்கும். ஒரு மனிதனோட உயிர் வந்து 3 மணி நேரத்துக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக நம்ம சிஹெச் போயிருந்தால் ஈஸியாக நம்ம எல்லாருமே மருந்து எல்லாம் இருக்குது, ஈஸியாக காப்பாற்றிடலாம். பாம்பு கடிச்சதுன்னா அதுக்குடைய மருந்து சிஹெச்சில் எப்போவுமே இருக்குது, அவைலபிளாக இருக்கும், நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. ஏன்னா முன்னொரு காலத்தில் தான் பாம்பு கடிச்சு இறந்துவரக்கூடிய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்தது, இப்போ கம்மி தான். ஏன்னா அந்தளவுக்கு மருந்தும் அதிகமாக இருக்குது. நான் அதிகமாக சொல்கிறது என்னென்னா, யாருமே பாம்பை அடித்து சாகடிக்கான்னு சொல்லுவேன். அது ஏன்னா சப்போஸ் நம்மளை யாரையிட்ட பாம்பு கடிக்குன்னா அந்த பாம்பு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை வந்து இன்னொரு விஷத்தை தான் இருக்குது. ஒரு விஷத்தால் தான் இன்னொரு விஷத்தை முறிக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், யாருமே பாம்பை அடித்து சாகடிக்காதுன்னு சொல்கிறேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் எதுவும் பாம்பு வந்ததுன்னா உங்கள் ஊர்லேயே பக்கத்து ஊர்லேயே கட்டாயம் ஒரு ரெஸ்க்யூமெண்ட் இருப்பாங்க, பாம்பு பிடிக்கிறவங்க கட்டாயம் இருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணுங்கள், அவங்க பிடிச்சி சேஃபாக ஃபாஸ்ட்டில் பிடிச்சிருவாங்க. இல்லைன்னா தீனப்படைக்கு கால் பண்ணுங்கள், அவங்க வந்து பிடிச்சிருவாங்க. இல்லை ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் மறுபடியும் கால் பண்ணுங்கள், அவங்க பிடிச்சிட்டு போய் காட்டில் விட்ருவாங்க. யாரும் பாம்பு அடித்து சாகடிக்காதீங்க. நம்ம அந்த பாம்பு வந்து சேஃபாக ரெஸ்க்யூ பண்ணியாச்சு, அதை கொண்டு ஈஸியாக காட்டிலே கொண்டு விட்டாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாம்பு தெரிய மாட்டேன். இல்ல
தம்பி திருப்ப தம்பி ஒரு ஒரு பயணம் பிடிக்கே சம்பவம் எந்த எடுக்கு கையில் தான் கிட்ட கையில் ஆன் பண்ணு.